திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் செல்லும் பாதையிலேயே கழிவு நீர் ஆறாக ஓடுவது வேதனையளிப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் செல்கின்றனர். இந்நிலையில் ஈசானிய லிங்கம் அருகில் அவலூர்பேட்டை சாலை சந்திப்பில் கால்வாயில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் சாலையில் ஆறாக ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து திமுக நகரமன்ற தலைவர் நிர்மலா வேல்மாறனிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், உடனடியாக நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டியில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கரைப்பூட்டான் ஆற்றில் இறங்கி விவசாயிகள் நூதன போராட்டங்களில் ஈடுபட்டனர். மோகனூர் வளையப்பட்டி, நாப்புதுப்பட்டி, அரூர், பரளி பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக 800 ஏக்கர் பரப்பளவில் நிலங்களை கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகின்றது. இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி வளையப்பட்டியில் குன்னிமர கருப்பனார் சுவாமிக்கு பொங்கல் வைத்து படைகளிட்டு பூஜைகள் நடத்திய பின்னர் கரைப்பூட்டான் ஆற்றில் இறங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளையாட்டுப் போட்டிகளில் போட்டி இருக்கலாமே தவிர பொறாமை இருக்கக்கூடாது என பழுதூக்கு வீரர் சதீஷ் சிவலிங்கம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பழைய காட்பாடி பகுதியில் நடைபெற்ற சிலம்பம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சதீஷ் சிவலிங்கம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், விளையாட்டுப் போட்டிகளில் போட்டிகள் இருக்கலாமே தவிர பொறாமைகள் இருக்கக்கூடாது என்றும், நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு வியர்வையும் நாளை வெற்றி படிகட்டாக மாறும் என்று குறிப்பிட்டார். ஒரு போட்டி பொறாமை அது இல்லாமல், இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கைடன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஏ உனக்கு அவன் ஆப்போனண்ட்டாக இருக்கான், நீ அவனுக்கு எதுவும் சொல்லாத, ஷேர் பண்ணாத அப்படின்னு. கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை தப்பு. நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதோட டபுளாக நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், போட்டி போடுங்க, ஆனால் நல்ல எண்ணத்தில் போட்டி போடுங்க. தப்பான எண்ணத்தில் எந்த ஒரு போட்டியும் இருக்கக்கூடாது. நியாயமாக செய்யுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிந்தனை போடுற ஒரு வேர்வையும் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது ஒரு மகுட மாதிரி வந்து, ஒரு வைர மகுட மாதிரி வந்து உங்கள் தலையில் வரும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் நியாய விலைக் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 25 மூட்டை ரேஷன் அரிசிகள் உட்பட பொருட்கள் இருந்து சேதமாகின. குன்னம் கிராமம் அண்ணாநகரில் செயல்பட்டு வரும் நியாய விலைக் கடை விற்பனையாளர் தொல்காப்பியன் விற்பனை முடிந்த பின்னர் கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் காலையில் வழக்கம் போல் கடையை திறந்து பார்த்தபோது 30,000 ரூபாய் மதிப்பிலான 25 மூட்டை ரேஷன் அரிசி உட்பட ஏராளமான பொருட்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட சணல் சாக்குகள் தீயில் இருந்து சேதமானது தெரிய வந்தது. தகவல் அறிந்து விரைந்த குன்னம் போலீசார் மற்றும் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஆகியோர் விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரிக்கு வந்த அரசு பேருந்தில் பயணி ஒருவர் தவறவிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை பேருந்து ஓட்டுநர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் இருந்து கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டு அன்றாட பராமரிப்பு பணிகளுக்காக ரவுண்டனா பகுதியில் உள்ள அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் பேருந்து விடப்பட்டது. பராமரிப்பு பணிக்கு முன்பு ஓட்டுநர் பேருந்தை சோதனை செய்தபோது பேருந்தின் பின்புற இருக்கைகளின் நடுவே 2 லட்சம் ரூபாய் பணத்தை யாரோ தவறவிட்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பணத்தை பேருந்து ஓட்டுநர் கன்னியாகுமரி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். பேருந்தில் பணத்தை தவறவிட்ட பயணி யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுகனூர் மாவட்டம் சிறுகனூர் அருகே செல்போன் டவரில் பேட்டரி திருட முயன்றபோது அபாயமணி ஒலித்ததால் அங்கிருந்த மர்மநபர்கள் தப்பி சென்றனர். சிறுகனூர் அருகே பிகே அகரம் கிராமத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 2 செல்போன் டவர்கள் அமைந்துள்ளன. இந்த 2 டவர்களிலும் தலா 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்டு 6 பேட்டரிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த பேட்டரிகளை கொள்ளையடைக்க சரக்கு வாகனத்தில் விரைந்த மர்மநபர்கள் பேட்டரிகளை கலற்றிய போது அதிலிருந்து அபாயமணி ஒலித்தது. இதனால் அவர்கள் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்குள் திமுக கொடிக்கட்டிய வாகனங்களை மட்டும் போலீசார் அனுமதித்ததால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் இன்று மாமன்னர் மருது பாண்டியர்களின் 222வது நினைவு தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பத்தூர் முழுவதும் சோதனை சாவடி அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் சென்னை மற்றும் வெளி மாவட்ட பேருந்துகளை திருப்பத்தூருக்குள் அனுமதிக்காமல் திமுக கொடிக்கட்டிய வாகனங்களை மட்டும் அனுமதிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு
4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே ஊருக்குள் சென்றனர். திருச்சியில் பள்ளி மாணவி ஒருவர் தான் உண்டிகளில் சேர்த்த பணத்தை கொண்டு ஆதரவற்றோருக்கு போர்வைகள் வாங்கி தந்துள்ளார். சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த சுகிதா ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறார். தற்போது மார்கழி மாதம் துவங்குவதற்கு முன்பாகவே பருவநிலை மாற்றத்தால் இரவில் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம், ஸ்ரீரங்கம் உள்பட பல்வேறு பகுதிகள் சாலையோரத்தில் வசிக்கும் 100 பேருக்கு நமது சகோதரருடன் சேர்ந்து போர்வை வழங்கி அவர்களின் குளிரை போக்கினார் மாணவி சுகிதா. நாகை அருகே சம்பா பயிர்கள் நடப்பட்டு 1 மாதமாகியும் தண்ணீரின்றி பயிர்கள் முளைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். திருக்குவளை, கொடியலத்தூர், கண்ணாப்பூர், மருதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 5000 ஏக்கருக்கும் மேல் சம்பா பயிர் நடப்பட்டுள்ளது. தண்ணீரின்றி நிலங்கள் வறண்டு நெல்மணிகள் முளைக்காமல் உள்ளன. கடன் வாங்கி பயிரிட்டது வீணாவதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் புத்தனார் கால்வாய்கள் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் தக்காளி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் புத்தனார் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு முட்டைக்காடு சந்திப்பு, பன்னிப்பாக்கம் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அப்பகுதியில் இருந்தோரை கயிறு கட்டி மீட்டனர். கால்வாய் உடைப்பை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் படுக்கும் இடத்தை சுத்தம் செய்வதில் ஏற்பட்ட தகராறில் கட்டிட தொழிலாளியை கொலை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். துளசிங்க பெருமாள் கோவில் தெருவில் கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தில் ஒருவர் இரத்த காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த குட்டி ராஜேந்திரன் என்பது தெரியவந்தது. அவர் சுகுமார் என்பவருடன் ஒன்றாக தங்கியிருந்தபோது படுக்கும் இடத்தை சுத்தம் செய்வதில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் சம்பவத்தன்று இருவரும் மது அருந்தி பிரச்சினையில் ஈடுபட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது. கோவையில் பள்ளத்தில் மாநகர காவல்துறையின் பேருந்து சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாநகராட்சி மூலம் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சரியாக குழியை மூடாததால் அவ்வப்போது வாகனங்கள் சிக்கிக் கொள்வது வாடிக்கையாகி வருகிறது. இந்நிலையில் நெசவாளர் காலனியில் உள்ள விநாயகர் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்காக காவலர்களை அழைத்து வந்த பேருந்து குழிக்குள் சிக்கிக் கொண்டது. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே சிதிலமடைந்த அணையை விவசாயிகளை தங்கள் சொந்த செலவில் செப்பிடும் பணியில் ஈடுபட்டனர். அங்கலக்குறிச்சி நரமுடுக்கு பகுதியில் உள்ள தடுப்பணை முறையாக பராமரிக்கப்படாததால் நீரை தேக்கி வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயத்திற்கு போதிய நீர் கிடைக்கவில்லை என கூறிய விவசாயிகள் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தாங்களே ஒன்றிணைந்து நிதி திரட்டி தடுப்பணையை சீரமைத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அரசு அலுவலகம் முன் ஓடும் சாக்கடை நீரால் அவ்வழியே செல்லும் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் மண்டல அலுவலக கட்டிடம் முன்புறம் உள்ள சாலையில் 3 மாதத்திற்கு மேலாக கழிவு நீர் ஓடுகிறது. இதனை மதுரை மாநகராட்சி மேயர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இச்சாலையை பயன்படுத்தும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து கிராம மக்கள் பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. அகரமாங்குடி கிராமத்தில் உள்ள மாதா கோவில் தெருவில் குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதோடு சாலை சரியில்லாமலும் மின் கம்பங்களில் செடி கொடி பறந்தும் காணப்படுகிறது. இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய பகுதி மக்கள் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிளக்ஸ் பேனர் வைத்துள்ளனர். நவராத்திரி முன்னிட்டு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அரண்மனையில் பும்பலாட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நவராத்திரி கொண்டாடப்படும் 9 நாட்களிலுமே சேதுபதி மன்னர் அரண்மனையில் பொம்மலாட்டம் நிகழ்ச்சி நடத்தப்படுவது 90 ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது.
அதன்படி நேற்றிரவு நடைபெற்ற நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கானோர் நீண்ட நேரம் வந்து கண்டு ரசித்தனர். மேலும் மரபு வழிக்கலையான பொம்மலாட்டர்களை அலைந்து போகாமல் தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். பிரணவ் ஜுவல்லரிகள் திருச்சியில் மட்டுமே 26 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். திருச்சியை தலைமையிடமாக கொண்டு மதுரை, சென்னை உள்ளிட்ட 7 இடங்களில் பிரணவ் ஜுவல்லரி செயல்பட்டு வந்தது. இதில் லட்சக்கணக்கில் முதலீடு செய்து பலர் ஏமாந்ததாக புகார்கள் எழுந்த நிலையில் கடை மற்றும் உரிமையாளர்களின் வீடுகளில் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். உரிமையாளர்கள் மதன் செல்வராஜ், கார்த்திகா இருவரும் தலைமறைவான நிலையில் கடை மேலாளர் நாராயணனை கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் பிரணவ் ஜுவல்லரியில் ஏமாந்த வாடிக்கையாளர்கள் தொடர் புகார் அளித்து வருகின்றனர்.